ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கலில் வர ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு ஃபால்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஷார்ட் சர்க்கிட் ஃபால்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இப்போ ஷார்ட் சர்க்கிட் ஃபால்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் வந்து மாறி மாறி டச் ஆச்சுன்னா அது ஷார்ட் சர்க்கிட் ஃபால்ட் தான். அதே மாதிரி நமக்கு சிஸ்டத்தில் வந்து மூணு ஃபேஸ் இருக்கு, ஆர் ஒய் பி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபேஸ் இருக்கு. இதே மாதிரி நமக்கு வந்து மூணு ஃபேஸ்லையும் வந்து ஏதாச்சும் ரெண்டு ஃபேஸ் வந்து மாறி மாறி ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா, அதாவது டச் ஆச்சுனாலே அது ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் தான். இந்த மாதிரி நமக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் வந்து ஏற்படுது. இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் வந்து நம்ம மனித தவறுகளால் கூட ஏற்படலாம். இப்போ ரெண்டு ஃபேஸையும் மாறி மாறி நம்ம வந்து தெரியாதனமாக டச் பண்ணிட்டோம்னாலே அது ஷார்ட் சர்க்கியூட் தான். அல்லது ஒரு ஃபேஸையும் நியூட்ரலையும் வந்து நம்ம தெரியாதனமாக டச் பண்ணும் போதும் அது ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டாக மாறிடுது. இன்னொன்று இயற்கை காரணிகளால் ஏற்படுது. இப்போ வந்து பலத்த காற்றுலாம் வீசிட்டு இருந்துச்சுன்னா நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து ரெண்டு ஃபேஸும் மாறி மாறி டச் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து ஒரு நியூட்ரல் கூட டச் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இயற்கை காரணிகளாலும் நமக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் ஏற்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் வந்து எதனால எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு, ஓவர்லோடு ஃபால்ட் வந்துச்சுனாலும் உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்போ ஒருவேளை ஓவர்லோடு வந்துச்சுன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு எதுவுமே நீங்க வைக்கல அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அங்க உங்களுக்கு கேபிள்ல உள்ள இன்சுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகி ரெண்டு ஃபேஸோ அல்லது ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் வந்து ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடனே அதை வந்து ஐசோலேட் பண்ணலைன்னா, அதாவது உடனே நம்ம வந்து சர்க்கியூட்டை ட்ரிப் பண்ணலைன்னா அங்கே வந்து ஒரு பெரிய தீ விபத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து ஒரு ஆள் தெரியாதனமாக ஒரு கேபிளை கட் பண்ணுறாரு. லைன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையே அவர் வந்து கட் பண்ணிக்கிட்டாரு. அதில் வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரலாக மாறி மாறி டச் ஆகி நமக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து ஒரு பேனல் போர்டில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு பயங்கர தீவிபத்து ஏற்பட்டுருக்கு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. தீபாவளிக்கு வாங்கி வச்ச படக்கெல்லாம் ஒரே நேரத்தில் பிடிச்சாயிருக்கு. பெரிய தீபத்து ஏற்பட்டு பயங்கரமாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பவர் ஸ்டேஷனில் வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு. பாருங்கள் எப்படி பெரிய தீபத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குற ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு வந்து உங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த லைன் எல்லாம் எவ்வளோத்துக்கு வந்து அசைஞ்சிட்ருக்கு அப்படின்னு தெரியும். பலத்த காற்று ஏதோ வீசியிருக்கு. இந்த லைன் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுத்துது. இப்படியும் வந்து நமக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும். இப்படி பலத்த காற்று வீசும் போதும் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் சர்க்கியூட்டை ஏற்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குற ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் வந்து ஒரு மரக்கலை வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு மேலே முடிச்சு வந்துருக்கு. இதனால் வந்து லைன் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு அங்கே ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுருக்கிறதா தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க.